வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ், நமஸ்காரம். இங்கே மயிலாப்பூர் கற்பகாம்பாள் உடனுறை கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் நம்ம இருக்கோம். தினமும் அம்பாளுக்கு ஒரு விதமான அலங்காரங்கள் இங்கே நடக்குது. ஸோ இன்றைக்கி குதிரை வாகனத்தில் அம்பாள் இருக்காங்க. குதிரை வாகனத்தில் அம்பாள் அலங்காரத்தை பார்ப்போம். பிறகு இங்கே அம்பாளுக்கு நடக்கிற தீபாராதனைகளையும் பார்ப்போம். இன்னைக்கு அம்பாள் வந்து குதிரை வாகனத்தில் இருக்காங்க. அற்புதமான தரிசனம். கைலையே மயிலை மயிலையே கைல், அருள்மிகு கற்பகாம்பாள் சமேத, அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் நவராத்திரி திருவிழாவிலே அஸ்வவாகனம். அஸ்வம் என்றால் குதிரை. அஸ்வவாகனத்திலே மாமதுரை மீனாட்சி திருக்கோலத்திலே இடதுபுறம் கடிவாளத்தை பிடித்து வலதுபுறம் ஒரு சாற்றையுடன் அம்பாள் எழுந்தருளியிருக்கின்றார். இந்த அஸ்வவாகனத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அஸ்வமேத யாகம் என்பதை செய்வார். இது ஒரு நாட்டை பிடிப்பதற்காக. அந்த அஸ்வமேத யாக குதிரையை எவர் கட்டிவிட்டால் அவர்கள் மீது போர் தொடுப்பார்கள். அது திரும்பி விட்டால் இவனை சக்கரவர்த்தி ஆகிவிடும். இதற்காக அஸ்வமேத யாகம் செய்யப்படும். பிள்ளை பேர் பெறுவதற்காகவும் அஸ்வமேத யாகம் செய்யப்படும். ஸ்ரீ லலிதா திரிசதியில் ஹயமேத்த சமர்ச்சிதா என்ற ஒரு வார்த்தை உண்டு. ஹயம் என்றால் குதிரை. ஹயமேத்த சமர்ச்சிதா என்றால் அஸ்வமேத யாகத்தின் வாயிலாக அம்பாளை ஆராதிக்கும். அப்படி ஆராதித்து அவதரித்தவர் தான் மதுரை தடாதக பிராட்டி. அஸ்வம் எனும் குதிரைக்கு இரண்டு பக்கமும் பார்க்கின்ற பார்வை உண்டு. அதனால்தான் கடிவாளம் போட்டிருக்கிறார். மனிதனும் இரண்டு பக்கமும் பார்க்காமல் ஒரே நினைவோடு ஒருமையுடன் திருவள்ளலை நினைக்கின்ற உத்தமத்தம் உறவு வேண்டும் என்று ஓங்காரமாக ஜபித்து ஓம் என்ற ஒளியுடன் இந்த அஸ்வமேத யாகத்தை அனைவரும் ஆராதித்தார்.
ஆயதனவான் பவதே ஆவோ வே பர்ஜன்யஸ்ய ஆயதனம்
Thank you.
குற்றத்தை அழித்து நல்லவற்றை தருபவர். இல்லக விளக்கது, இருள் கெடுப்பது. ஆகையினாலே இந்த இருள் நீக்குது ஒளி. எத்தனை இருள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும், அதாவது துன்ப இருள் ஏற்பட்டாலும், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒளி பிரகாசமாக ஒளி விளக்காக அமைந்தவன் அந்த ஓக்கார நாயகி அருள்மிகு கற்பகாம்பாள். ஆகவே தான் தீபாரதனின் போது நமது பிரார்த்தனையை செலுத்து அந்த தீப ஜோதி ஒளியிலே அம்பாளை சேவித்தான். அந்த ஒளி சிந்தையிலே அங்கே ஒரு ஜோதி தரிசனம் தெரியும், அதுவே ஆதி நாயகி அம்பி. இன்னைக்கு அம்பாலோட தரிசனம் ரொம்ப அற்புதமாக கிடச்சிது கோ டெம்பிள் வியூவர்ஸுக்கு. தினமும் நம்ம வந்து சொன்ன மாதிரி நவராத்திரி திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் கபாலீஸ்வர திருக்கோயிலில் நடக்கிற நவராத்திரி திருவிழாவில் தரிசிச்சுட்டு இருக்கோம், அம்பாலை தரிசிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், புது புது சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆதரவை நீங்கள் இன்றைக்கும் தினமும் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நம்ம இப்போது முடிச்சுக்கிறோம். நமஸ்காரம்.